கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராய நடமாட்டம் இருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயச்சந்திரனின் உத்தரவின் பேரில் கள்ளக்குறிச்சி துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் தலைமையில் கள்ளக்குறிச்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தினமும் மதுவிலக்கு வேட்டை நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் கல்வராயன்மலை பகுதியில் தொடர்ந்து சாராய ஊழல்கள் அடிப்பது, சாராயம் விற்போரை கைது செய்வது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து துணை காவல் கண்காணிப்பாளர் ராமநாதன் தலைமையில் கள்ளக்குறிச்சி காவல் ஆய்வாளர் விஜயகுமார், உதவி ஆய்வாளர்கள் செல்வநாயகம் மணிகண்டன் உட்பட 10க்கும் மேற்பட்ட தலைமை காவலர்கள் கடந்த சில நாட்களாக தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் கல்வராயன் மலையிலிருந்து கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி பகுதிகளில் கொண்டு வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் 3 பிரிவுகளாக பிரிந்து மோகூர், அம்மன் நகர், பெருவங்கூர் ஆகிய பகுதிகளில் இருந்து வேல்முருகன், ராகுல், அருண்குமார், ரஞ்சன், ராமச்சந்திரன், சின்னதுரை, ரகுபதி ஆகிய 7 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் 1000 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட அந்த 7 நபரையும் சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராமநாதன் கூறும்போது மதுவிலக்கு வேட்டை தொடரும் என்றும் கள்ளச்சாராயத்தை முற்றிலும் கட்டுப்படுத்துவேன் என்றும் தயவுசெய்து பொதுமக்கள் யாரும் கள்ளச்சாராயத்தை பயன்படுத்த வேண்டாம் என்றும் கூறினார். கள்ளச்சாராயம் காய்ச்சுவது மீதும் விற்பனை செய்வோர் மீதும் கடும் குண்டர் சட்டம் பாயும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கள்ளக்குறிச்சி.com என்ற இணையதளத்தை காணுங்கள். மேலும் எங்களுடைய யூடியூப் சேனலான கள்ளக்குறிச்சி நியூஸை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.